தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சென்டாக் புதுச்சேரி, சென்டாக்ல புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு. சென்டாக்கோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், இதை யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து சென்டாக்கோட வெப்சைட் சென்டாக் புதுச்சேரி .in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர், டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்ட் டைம் அவங்களுக்கு, அதே போல் டிப்ளமோ கோர்ஸ் செகண்ட் இயர் லேட்டர் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட் வெப்சைட்டோட அந்த கடைசியில் வந்தீங்க அப்படின்னா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுக்கும் ப்ராஸ்பெக்டஸும் தனித்தனியாக இருக்குது, நீங்கள் உள்ளே வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், மூன்று வகையாக நமக்கு டிப்ளமோ கோர்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. இது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் ஃபஸ்ட் இயர், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, ஃப்ரெஷ்ஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதேபோல் ஃப்ரெஷர் வந்து பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு இதே டிப்ளமோ கோர்சஸ். இது இல்லாமல் டிப்ளமோ கோர்ஸ் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இது எல்லாத்துக்குமே ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். சீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 60 சீட் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் சேர்த்து அது என்னென்ன கோர்ஸ் இருக்குது, மொத்தம் 8 வகையான கோர்ஸ் இருக்குது நமக்கு டிப்ளமோ கோர்ஸு. அதில் என்னென்ன வகையான கோர்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டாவது, சீட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லாஸ்பட் புதுச்சேரியில் இருக்கிறது. ஸோ இந்த வருடத்திற்கான 2021-2022 அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 வகையான கோர்ஸ் இருக்குது. நான் சொன்னேன், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு 8 வகையான கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. இது வந்து சென்னை இன்ஜினியரிங், அதாவது சென்னையில் இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜோட அஃபிலேட் காலேஜ் தான் இது. பட் இருந்தாலும் இங்கே புதுச்சேரி கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற லாஸ்பெட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சீட்டு கிட்டத்தட்ட சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்லேருந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் ப்ளஸ்ஸு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எல்லாமே 60 சீட் அவைலபிள் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா கோர்ஸுமே வந்து 40-40, கடைசியாக கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மாடர்ன் ப்ராக்டிஸ் மட்டும் 30 சீட்டு, டோட்டலாக 400 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. லேட்டர் என்ட்ரி சீட் வந்து செகண்ட் இயருக்கு வந்து 32 சீட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கும், மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் 21 அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் 23 சீட்டு. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவான சீட்டு தான் அவைலபிள் இருக்குது லேட்டர் என்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து 96 சீட்டு லேட்டர் என்ட்ரிக்கு செகண்ட் இயருக்கு. ஸோ இதுதான் வந்து சீட் அவைலபிலிட்டி. இரண்டாவது வந்து நமக்கு என்ன பர்சன்டேஜில் அந்த ரிசர்வேஷன் நமக்கு கொடுக்குறாங்க, பேக்வர்ட் பீட்டின்னு சொல்லுவாங்க, பேக்வர்ட் ட்ரைபு, ஷெட்யூல் காஸ்ட்டு, இவங்க எல்லாருக்குமே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு சீட் அவைலபிள் இருக்குது அப்படின்ற டேட்டில் அவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராஸ்பெக்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். 0.5, 16% ஷெட்யூல் காஸ்ட் இந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் இன்டேக்கில் வந்து பாண்டிச்சேரி இருக்கிற அதர் ரீஜன், அதாவது காரைக்கால், மாஹே, ஏனம், இங்கே வந்து டிப்ளமோ கோர்ஸ் எங்கே இவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது. இந்த இப்போ சொன்ன அந்த 400 சீட்டில் யாராக இருக்குது, காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இது மட்டும் ஒரு 11 சீட்டும், மாஹே அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 1 அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 1, மாடர்ன் ப்ராக்டிஸ் 1, மொத்தம் 5. ஏனம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் 1, கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இது எல்லாத்துலேயும் 1 இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ், மொத்தம் 7 யானா. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான உங்களுக்கு இது. ரெண்டாவது, அந்தந்த ரிசர்வேஷனுக்கு ஒரு ஒரு கோர்ஸ்லேயும் எவ்வளோ எவ்வளோ சீட் அவைலபிள், இப்போ ஜென்ரலில் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஓபிசி எவ்வளோ கொடுக்குறாங்க, எம்பிசி எவ்வளோ கொடுக்குறாங்க. எம்பிசி 18% ரிசர்வேஷன் உண்டு. அந்த 18% சிவில் இன்ஜினியரிங் படித்தேன்னா எம்பிசியில் வந்து 11 சீட் உங்களுக்கு கிடைக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அதே எம்பிசியில் 11 சீட்டு, ஜென்ரல் ஒரு 30, ஓபிசி வந்து 6. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ் உள்ளே போயிட்டு டீட்டெயிலை செக் பண்ணுங்கள். ஸோ யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ விரைவில் அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியங்களாம் பண்ணி நீங்கள் உங்களோட அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அட்மிஷன் ப்ராசஸ் புதுச்சேரி சென்டாக்கில் எங்கெங்கே வருது அப்படின்றத நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுப்போம். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.